ஹாய், ஹலோ அண்ட் வெல்கம் டு கோவை டு கேஎல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கடல் மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கு அதுக்கு எக்ஸாம்பிளாக வந்து கடல் புறா மீனை வச்சு நான் இந்த குழம்பு செஞ்சுருக்கேன். வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது கடல் புறா மீன் குழம்பு செய்ய போகிறோம். யூஸ்வலாக பார்த்திங்கன்னா எல்லா விதமான கடல் மீனும் நம்ம இந்த மெத்தடில் செய்யலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்திங்கன்னா, ரெண்டு கைப்பிடி நிறைய தேங்காய், ஒரு கைப்பிடி நிறைய சின்ன வெங்காயம், ஆறு பல் பூண்டு, ஒரு டீஸ்பூன் அளவு மிளகு, ரெண்டு டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், மல்லித்தூள், அப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்சியில் அரைச்சி எடுத்துக்க போகிறோம். பார்த்திங்கன்னா இதுதான் அந்த கடல் புறா மீன். மீன் சைஸ் பார்த்திங்கன்னா இவ்வளோவே தான் இருக்கும். வச்சு காட்டுறேன் பாருங்கள். மீன் சைஸ் வந்து இவ்வளோ தான் இருக்கும். இது வந்து ரெண்டாக கட் பண்ணி நாங்கள் வாங்கியிருக்கோம். இந்த மீனை யூஸ் பண்ணி தான் நம்ம செய்ய போகிறோம். இதில் முள்ளே இருக்காது, குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். இது வந்து ஒரு கிலோ நான் எடுத்திருக்கேன். பார்த்திங்கன்னா குழம்பு தாளித்து விடுறதுக்கு சின்ன வெங்காயம் இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு மூணு பச்சை மிளகாய், ஒரு ஒன்றையோ பெரிய சைஸ் தக்காளி ஒன்று எடுத்திருக்கேன் நான் இங்கே, கருவேப்பிலை. இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்து நம்ம தாளிக்க போகிறோம். அதுக்கப்புறம் மீனுக்கு மெயின் இன்க்ரீடியன்ட் என்னென்னா புளி. புளியும் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். பார்த்திங்கன்னா மீன் குழம்புக்கு எப்பவுமே பார்த்திங்கன்னா மண்சட்டி தான் ரொம்ப நல்லது. ஸோ நான் இங்கே மண்சட்டி வச்சுருக்கேன். இன்றைக்கி நம்ம தாளிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணி தாளிக்க போகிறோம். இது ரொம்ப மணமாகவும் இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. ஸோ தேங்காய் எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் நல்லா காயட்டும். காஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக வெந்தயம் போட போகிறோம். நீங்கள் வெந்தயம் தூளாக போடக்கூடாது, வெந்தயமாகவே போடுங்க. ஏன்னா தூளாக போட்டிங்கன்னா கொஞ்சம் கசப்பு ஏறிடும், டேஸ்ட் மாறும். அதனால் வெந்தயத்தை முழுசாக உள்ளே போட போகிறோம். ஒரு கால் டீஸ்பூன் அளவு வெந்தயம் உள்ளே ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது வெந்தயம் பொரிஞ்சாச்சு. இதுக்குள்ளே பச்சை மிளகாய் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறோம். பச்சை மிளகாய் பார்த்திங்கன்னா ரெண்டாக கட் பண்ணி ஆட் பண்ணுங்கள், இல்லைன்னா பச்சை மிளகாய் வந்து எண்ணெயில் வெடிக்கும். அது கூடவே கருவேப்பிலை, அப்புறமா நறுக்கி வச்சுருக்கேன் வெங்காயம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம நறுக்கி வச்சுருக்கிற தக்காளியும் உள்ளே சேர்த்துக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி வந்து பாதி வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மீன் ஆட் பண்ணிக்க போகிறோம் உள்ள. இப்போது தேவையான அளவு உப்பு லைட்டாக ஆட் பண்ணிவிட்டு, இதுக்கப்புறமா நம்ம கரண்டி போடக்கூடாது, எடுத்து குலுக்கணும். நம்ம இப்போது நம்ம இதை குலுக்கி வச்சிட்டோம். இப்போ குலுக்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த இந்த மசாலா பேஸ்ட் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதை உள்ளே ஊற்றிக்க போகிறோம். அப்படியே இப்போ ஊற்றினதுக்கப்புறமா இந்த ஜாரை கழுவுன தண்ணியும் இதிலே ஊற்றிக்கிறேன். உங்களுக்கு வந்து குழம்பு வந்து திக்காக வேணும் அப்படின்னா கொஞ்சம் தண்ணி கம்மியாக ஊற்றிக்கோங்க, இல்லை தண்ணி மாதிரி வேணும்னா கொஞ்சம் அதிகமாக ஊற்றிக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி உப்புவும் காரத்தையும் நம்ம வந்து ஈக்குவலைஸ் பண்ணிக்கணும். ஸோ இப்போ ஊற்றியாச்சு. இது எகெயின் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா லைட்டாக ஒரு ஷேக் மட்டும் கொடுங்க, ஏன்னா கரண்டி போட்டால் மீன்லாம் உடஞ்சிரும். அதனால் இந்த மாதிரி இப்படி ஒரு குலுக்கல் மட்டும் பண்ணி இது வந்து ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் வேக விட்டுடலாம் மீடியம் ஃப்ளேமில். ஓகே, இப்போ வந்து ஃபைனல் ஸ்டேஜுக்கு நம்ம வந்துட்டோம். கொஞ்சமாக புளித்தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போ இதெல்லாம் சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் டேஸ்ட் பார்க்கறதுனா பார்த்துட்டு உப்பு காரம் புளிப்பு இது எதுவும் குறையாக இருந்துச்சுன்னா அதை வந்து டேலி பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம வந்து மல்லி போட்டு இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் என்னென்னா, ஒரு சின்ன பீஸ் வெல்லம் உள்ளே சேர்த்துக்க போகிறேன். இதுவும் ஆப்ஷனல் தான். எதுக்குன்னா இதில் ஆல்ரெடி காரம் புளிப்பு எல்லாமே இருக்குது. ஸோ அது கூட வந்து இனிப்பும் கலந்தால் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் நம்ம வந்து ஆட் பண்ணுறோம். மீன் குழம்புக்குன்னு கிடையாது, என்னென்ன குழம்பு நீங்கள் புளியை போட்டு நீங்கள் செய்கிறீங்களோ அது எல்லாத்துக்குமே நீங்கள் கொஞ்சோண்டு வெல்லம் போட்டுக்கிட்டிங்கன்னா அந்த டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போது எல்லாமே கரெக்டாக இருக்குது, நல்லா வெந்துடுச்சு. இப்போது லாஸ்ட்டாக அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மல்லியை தூவி விட்டுருங்க.
உடனே க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஏன்னா அப்போ தான் அந்த ஸ்மெல் வந்து அப்படியே இருக்கும். இனி சாப்பிட்றப்ப அதை திறந்தால் போதும். அவ்வளோதான் நம்மளோட கடல் மீன் குழம்பு. அதாவது நான் இன்றைக்கி போட்டிருக்கிற மீன் வந்து கடல் புறா மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள்.